ஹாய் வீவர்ஸ், மட்டன் எலும்பு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 3/4 கிலோ அளவுக்கு வந்து நான் மட்டன் எலும்பு எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. பெரிய கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு சீரகம் அதோட போட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருவோம். 7 விசில் வரைக்கும் வரட்டும். 7 விசில் வந்த உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மட்டன் நல்லா வெந்துட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு சூப்பாகவும் இதை கொடுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மல்லிப்பொடி, 1 பெரிய ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள். மசாலாவை ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்குவோம். இதோட 1 ஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காயெலாம் அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு 2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு தேங்காய், எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்து இந்த குழம்போடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ மறுபடியும் குக்கர் மூடி 1 விசில் வரைக்கும் வர விட்டுக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். குழம்பை தாளிச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆனவுன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கறி மசால் பொடி. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இப்போ நம்ம குழம்போடு இதை சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ சுவையான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.